தன்னோட நடிப்பால உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச சிவாஜி கணேசனுக்கு தற்போது வரைக்கும் தேசிய விருது கிடைக்கலன்றது பலருக்கும் தெரியாத ஒன்று. அதுக்கான காரணம் என்னன்றது இப்போ வரைக்கும் புரியாத புதிரா தான் இருக்கு. தமிழ் சினிமாவுல மட்டுமல்ல இந்திய சினிமாவுக்கே ஒரு காட்சியை எப்படி நடிக்கணும்ன்றத கத்து கொடுத்தவர் தான் சிவாஜி கணேசன். அவரோட ஒவ்வொரு கதாபாத்திரத்திலையும் அப்படி மெனக்கெட்டு நடிச்சிருப்பாரு. அதுவும் பராசக்தி, வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்ற படங்களில் அவர் நடித்த நடிப்பை இன்னைக்கு வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே சிறந்த நடிப்பை காட்டுறவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இருந்துச்சு சிவாஜி கணேசனுடைய நடிப்பு. அப்பேற்பட்ட சிவாஜி கணேசனுக்கு ஏன் தற்போது வரைக்கும் தேசிய விருது கிடைக்கலன்ற கேள்வி ஒவ்வொரு ரசிகர்களுக்குள்ளேயும் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. சிவாஜி கணேசன் காலகட்டத்தில் இருந்த பெரும்பாலான நடிகர்களுக்கு அந்த விருது கிடைச்சிருக்கு. சிவாஜியை விட சுமாரான நடிகர்களுக்கு கூட தேசிய விருது கிடைச்சிருக்கு. இதை பற்றி சித்ரா லட்சுமணன் தன்னோட யூடியூப் பக்கத்தில், மற்றவங்களை போல சிவாஜி கணேசனுக்கு நடிக்க தெரியலன்னு நினச்சதால தேசிய விருது கொடுக்கலை போல அப்படின்னு அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. வேணும்னே சிவாஜி கணேசன் தேசிய விருதுக்கு புறக்கணிக்கப்பட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நீண்ட நாட்களாக பத்திரிகைகள் மற்றும் ரசிகர்கள் மத்தியில் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கு. இதற்கான உண்மை காரணம் என்னவா இருக்கலாம் அப்படிங்கிறத ரசிகர்கள் கமெண்ட்ல தெரிவிக்கலாம்.